நான் வந்து என் தலைவனை அண்ணாந்தேவி பார்த்துட்டே இருப்பேன். அதுதான் என்னோடது. ஏன்னா எப்பவுமே சாமியை நம்ம அப்படி கையெடுத்து தான் கும்பிடணும். இல்லைண்ணா, எல்லா படத்துக்கும் வந்து பயங்கரமாக வந்து வரீங்கல்ல, இந்த படத்தோட ஆடியோ லன்ச்சுக்கு நீங்கள் எப்படி வர போறீங்க? இந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்குல்ல நிறைய பேர்கிட்ட. அது தெரியல, அது ஆடியோ ரிலீஸுக்கு ஒரு மாதம் வரணும், இல்லை படத்தோட ரிலீஸுக்கு அன்னைக்கு வந்து எதனா ஒரு மாதம் வரணும் அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக படத்தோட ஆடியோ ரிலீஸுக்கு தான் எதனா ஒன்று பிளான் பண்ணலாம்னு நினச்சேன். ஓப்பன் பிளேஸில் வச்சாக்க அன்றைக்கி வந்து எதனா பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ வந்து நேரு ஸ்டேடியத்தில் பத்து தலையோட ஆடியோ ரிலீஸ் நடக்குது, அது இண்டோர் ஸ்டேடியம்ன்றதுனால ஸோ அதுக்குள்ளே வந்து எதுவும் பண்ண முடியாது. இன்னொன்னாக்க அன்றைக்கி கட்டுக்கிடங்காத ரசிகர்கள் இருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் படம் ரிலீஸ் அன்னைக்கு ஹெலிகாப்டரில் வரலான்னு ஒரு பிளான் இருக்குது. இன்றைக்கி மதியானம் தான் யோசித்தேன் இந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து எதனா ஒரு வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு. அதனால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்களே ரசிகர்களே, நீங்கள் வந்து எதுவும் தவறாதுன்னு நினைக்க வேண்டாம். இவன் என்னப்பா ஏதோ கிறுக்குத்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் போல அப்படின்னு, அப்படிலாம் இல்லை. ஒரு சாமிக்கு நம்ம பாலபிஷேகம் பண்ணுறோம், சாமி கேட்காது. நம்மளே சாமி மேலே உள்ள பக்தியில் தான் பாலபிஷேகம் பண்ணுறோம். சாமிக்கு நம்ம வந்து காவடி எடுத்துகிட்டு போகிறோம், சாமி வந்து நம்மள்ட்ட கேட்காது எனக்கு காவடி எடு அப்படின்னு. நம்ம சாமி மேலே உள்ள பக்தியில் தான் நம்ம காவடி எடுக்கிறது. சாமி எனக்கு வந்து அழகு குத்திட்டு நீ வந்து நான் நடந்து வா அப்படின்னு சொல்லி சாமி கேட்காது, நம்மளே தான் சாமி மேலே உள்ள பக்தியில் பண்ணுறோம். அந்த மாதிரி என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் மேலே உள்ள நான் பாசத்தை எனக்கு வெளிக்காட்ட தெரியல, சரிங்களா? அதனால் இப்படித்தான் என் தலைவன் மீது உள்ள பாசத்தை நான் வந்து வெளியில் காட்டுறேன். அதனால் வந்து ரசிகர்களே நண்பர்களே, தயவு செஞ்சு இவன் வந்து ஏதோ கிறுக்குத்தனமாக பண்ணுறான் அப்படி அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் இது வந்து என் நண்பனுக்காக, என் தலைவனுக்காக, இந்த ரசிகன் நான் வந்து அவருக்காக செய்கிற ஒரு சின்ன ஒரு பணிவிடை அப்படின்னு கூட நான் நினச்சிப்பேன். ஏன்னா ஒரு தெய்வத்துக்கு என்னால் முடிந்த ஒரு ரொம்ப ஒரு சாதாரண சொல்லுவோம் ஒரு பக்தன், அந்த பக்தனால் முடிஞ்சதை இந்த பத்து தலை படத்துக்கு ஒரு சிறப்புமாக செய்கிறதா இருக்கேன். இப்படி ஒரு அருமையான படத்தை எடுத்திருக்கிற நம்ம ஸ்டுடியோகிரின் ஞானவேல் ராஜா சார் அவர்களுக்கு நன்றி, அவருக்கு பக்கத்துணையாக இருக்கும் தனஞ்சலியன் சார் அவர்களுக்கு நன்றி, படத்தை இயக்கி உள்ள எனக்கு வாய்ப்பு தராமல் என்னை ஏமாற்றி உள்ள இயக்குனர் கிருஷ்ணா சாருக்கு நன்றி, அப்புறம்னா இப்போ பொம்பளை பொண்ணு நடிச்சிருக்கு பொண்ணு பண்ண பிரியா பவானி சங்கர், அந்த பொம்பளை பொண்ணுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் நவரச நாயகன் கார்த்திக் சாரோட பையன் கௌதம் கார்த்திக் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்படி எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிகிட்டே போகலாம். வர 18ஆம் தேதி அன்னைக்கு விண்ணை பிளக்கும் அளவுக்கு சாங் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, பட்டி தொட்டியெல்லாம் அன்னையிலேருந்து பாட்டுக்கள் ரொம்ப பரபரப்பாக போகுது. வருகின்ற 30ஆம் தேதி அன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் தலைவன் புது ஒரு லுக்கில் இருக்கிற எஸ்டிஆர் நடித்துள்ள பத்து தலை படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை பாருங்கள். அன்றைக்கி நீங்கள் விருப்பப்பட்டால் தீபாவளியாக கொண்டாடுங்க, பொங்கலாக கொண்டாடுங்க, அப்படி முடியலையா பேசாமல் இருந்துருங்க, சரிங்களா? ஏன் உயிரை போட்டு எடுக்காதீங்க, நான் ஏதோ ஒரு சாதாரணமாக என் தலைவனுக்காக நான் குரல் கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து ஹெலிகாப்டரில் வந்து வரப்போகிறேன்னு சொல்லிக்கோங்க, அதில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாலேருந்து 1.5 லட்சம் ரூபா கிட்ட செலவாகும். எதுக்கு தேவையில்லாமல் அதை பண்ணோம்? அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு சிம்பு சார் பேரை சொல்லி வேறு ஏதாச்சும் ஏதாவது ஒரு உதவி பண்ணியிருக்கலாம்ல, ஏன் வந்து அது வேஸ்ட்டாக வந்து அதை நீங்கள் செலவு? நல்ல கேள்வி கேட்டீங்க சார், நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கேருந்து சபரிமலைக்கு வந்து நம்ம மாலை போட்டு போகிறோம், இங்கேருந்து வண்டியில் போகிறோம், இல்லைனாக்கா வேறு எதனா கோயிலுக்கு போகும்போது அழகுலாம் குத்தி போகிறோம் இல்லையா, அந்த அழகு குத்துறதுக்கு பதிலாக அந்த காசை நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த காசை ஏழை ஏரியலுக்கு பண்ணலாம்ல? அது எதற்காக? இல்லை, அது எதற்காக என்றால் அந்த பக்தி தன்னை அறியாமலே வர பக்தி அது. அதனால் அதை வந்து அந்த சாமிக்கு காணிக்கையாக நம்ம போய் அவரோட போய் பார்த்துட்டு வர்றது மாதிரி, இது வந்து என்னுடைய தலைவனை நான் ஒரு வணங்கும் விதமாக இந்த மாதிரி செய்கிறேன். அவார்டு கொடுத்தாங்க, இது எல்லாமே கொரோனா டைம்ல நடந்தது. என்னோட காரு 3.5 லட்சம் ரூபாய்க்கு வித்து அந்த கொரோனா டைம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா, அப்ப வந்து நான் வந்து மக்களுக்கு சேவைகள் செய்தேன். கொரோனா வந்து இங்க வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் மாறு தட்டி சொல்லுவேன், முதல் முதலாக சென்னையில் மாஸ்க்கு நீ வந்து நினைக்கிறேன் இன்னைக்கு வண்டலூர் ஜூவில் முதல் முதலாக 1000 பேருக்கு நான் வந்து மாஸ்க் இலவசமாக வழங்கினேன்.
இதெல்லாம் வந்து நான் பெருமையாக தான் சொல்லுவேன். நான் நான் வந்து சமூக சேவை செய்யாமலாம் இல்லை. கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் அப்படின்னு ஒரு மன்றம் இருக்குது, அந்த மன்றத்தின் மூலமாக என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரிங்களா? நான் உங்கள் ரசிகர்களெலாம் பண்ண போகிறீங்க. யார் உங்கள் ரசிகர்களுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? என் ரசிகர்களுக்கு நான் பேசினாலே அவங்கள ட்ரீட்டு தான். அவங்க அந்த நான் பேசுகிற விதத்தை அவங்க எனக்கு திருப்பி தர விதமாக தான் கமெண்ட்டில் என்னை திட்டுறது, புரியுதா? அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல மேனேஜர் திட்டுவார், திருப்பி அவங்க திட்ட முடியாது. வீட்டுக்கு வந்தால் இவங்க பொண்டாட்டி இவரை திட்டுவாங்க, அது திருப்பி திட்ட முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது திட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அதனால் என்னை திட்டி அவங்க மனசை வந்து குளுமப்படுத்திக்கிறாங்க இந்த கூல் மூலமாக. அதான் அன்பு தான், பண்பு தான், பாசம் தான், நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். அதாவது அவங்க வந்து என் மேலே உள்ள பாசத்தினால தான் அதை வெளிப்படுத்த முடியாமல் நான் எப்படி சிம்பு மேலே பாசத்தை வெளிப்படுத்துகிறனோ அந்த மாதிரி அவங்க என் மேலே பாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நான் வெந்து தெரிஞ்சது கார்டோட ப்ரொமோஷன் வந்து படம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து கொடுத்தாரு, இப்போ இந்த பத்துதலைக்கு வந்து ஒரு கார் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது என்ன உண்மையா? உங்களுடைய வாக்கு பொண்ணானா சந்தோஷம்தான், ஆனால் இப்போ வரைக்கும் சரி என் ஃபோனை கொடுப்பேன். ஒரு சாதாரண போன் தான், ஒட்டு போட்ட போன் தான் வச்சிருக்கேன், பாத்துக்கங்க. ஐஸ்வரி இருங்க, ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து ஒரு போன் கொடுத்தாங்க, அந்த போன் கூட நான் பயன்படுத்தல, அப்படியே தான் நான் என்னோட பூஜை அறை ரூம்ல தான் வச்சிருக்கேன். அதுக்கு காரணம் ஐஸ்வரி கணேஷ் சார் வந்து எல்லாருக்கும் நம்ம என்னென்னவோ கொடுத்தோம், இவன் இவ்வளோ பாடுபட்டானே, சரி நம்மளால் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண விதமாக ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போன் கொடுத்தாங்க. இந்த ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்காக என் தலைவனை வைத்து டைரக்ஷன் பண்ணிய கௌதமேனன் அவர்களுக்காக அந்த படத்தை வந்து என் தலைமையில் தூக்கி வச்சுட்டு போனேன். அந்த நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் என் தலைவன் மீது பாசமாகவும் இருந்ததால் தான் என் வீட்டில் குலதெய்வமாக நான் நினைத்து கொண்டிருக்கும் கல்வி கண் திறந்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் என்னோடய குழந்தைகளை வந்து படிக்க வச்சிட்ருக்காங்க. இதுதாங்க பெருமை. எனக்கு தெரியுமா ஐஸ்வரி கணேஷ் சார் ஐயா வந்து எனக்கு அது வாங்கி தருவார், இது வாங்கி தருவார், அதெல்லாம் எதிர்பார்க்குறதே இல்லை. இன்னொன்று தெரிஞ்சுங்க, உண்மையிலேயே சினிமாவை நேசிப்பவன் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சாக்க நமக்கு அது கிடைக்கும் இதுக்குன்னு நினச்சாக்க சினிமாவில் நிலச்சி இருக்கவே முடியாது. உண்மையாக நேர்மையாக அது டைரக்டராக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, நடிகராக இருந்தாலும் சரி, நடிகையாக இருந்தாலும் சரி, உண்மையாக நேர்மையாக இருந்தீங்கனாக்கா நீங்கள் நினச்சது நடக்கும். எவனைனா ஏமாற்றி நம்ம பணம் சம்பாதிக்கணும், எவனைனா ஏமாற்றி எவ்வளோனா ஏமாற்றி மேட்ரு வீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் எது அது என்ன நோட்டாக ஏதோன்னு சொல்லுவாங்களா? வேண்டும் இல்லைவா, இல்லைவா, என்னை பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹீரோ என்னை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு பொண்ணுங்க அதுலலாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் உண்மையாக நேர்மையாக இருந்தால் கண்டிப்பாக நல்லதே நினைக்கும். நீ என்ன விதைக்கிறியோ அதுதான் விளையும், புரிஞ்சுங்களா? அதனால் நான் வந்து நல்லது தான் விதைச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு நண்பர் எஸ்டிஆர் அவர்கள் கிடைத்திருக்காரு, கல்வி கண் திறந்த ஐஸ்வரி கணேஷ் ஐயா கிடைத்திருக்காங்க. அதனால் நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கேன். இன்னொன்று, நான் வந்து நிறையா பொய்யும் போராட்டம் பந்தாவும் திருட்டுத்தனம் எதுவும் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரெஸ் மீடியா பீப்புள் நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள், ஏய் இவன் வந்து ஏதோ பொய் சொல்கிறாம்பா, திருடுறாம்பா அப்படி நீங்களே நினச்சிருவீங்க இல்லையா? நீங்கள் உங்களுக்கும் நான் வந்து உண்மையாக பேசுகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதால தான் நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, சரிங்களா? உங்களே எஸ்டிஆர் எப்போ நான் ஒன்றும் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அது விரைவில் நடக்கலாம். நான் வந்து அதுக்காக ஒன்றும் வருத்தப்படலை, ஏன்னா தெய்வத்தை எப்போவுமே தூரந்து தான் பார்க்கணும். அப்படி தான் நான் வந்து தெய்வத்தை தூரமாகவே நின்று பார்த்துட்டு இருந்தேன். நட்சத்திரத்தை தூரமாக இருந்து தான் பார்க்கணும், வானத்தை தூரமாக இருந்து தான் பார்க்கணும், நிலாவை தூரமாக இருந்து தான் பார்க்கணும். இல்லை, வெந்து தெளிந்தது காடுக்கு வந்து திருவண்ணாமலையிலேருந்து அந்த தீர்த்த தண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க, இப்போ பத்து தலைக்கு பத்து தலைக்கு வந்து எந்த கோயிலுக்கு போக போகிறீங்க, என்ன தண்ணி எடுத்துகிட்டு வந்து? இல்லை, இப்போ நான் வந்து போன வாரம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகராண்டவர் கோயிலுக்கு போயிட்டு பாத யாத்திரையாக போய் அங்கே போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தேன். அது நிறையா ப்ரெஸ் மீடியாலெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் நான் வந்து நிறைய புண்ணிய தலங்களுக்கு தெய்வ தலங்களுக்கு போய் நீங்கள் நல்லா பேசுங்க சார், நான் தொண்டை வழியாக கத்துறேன், நீங்கள் பேசுங்க. அவருக்கு அவர் பொண்டாடி விட பிரச்சனை போல, இங்கே வந்து கேமரா முன்னாடி வந்து எதுக்கு காட்டுறீங்க அதை? அதனால் என் தலைவர் நடித்துள்ள அந்த எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள பத்து தலை படம் வந்து நல்லபடியாக நல்ல சூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போன வாரம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வடப்பள்ளி பழனி முருகராண்டவர் கோயிலுக்கு போயிட்டு பாத யாத்திரையாக போய் அன்றைக்கி வந்து நான் சாமி கும்பிட்டு வந்து அது எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அடுத்த வாரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதா ஒரு பிளான் இருக்குது, அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு போகிறதா இருக்குது. இப்படி நிறையா தெய்வஸ்தலங்களுக்கு போய் என் தலைவனுக்காக இந்த படத்தின் தயாரிப்பாளருக்காக எனக்கு வாய்ப்பு தராத இயக்குநருக்காக நான் வந்து கண்டிப்பாக போய் வழிபட்டுட்டு தான் வரும். என்ன கேட்டீங்க? இல்லைன்னா இந்த பைசாலாம் வந்து ப்ரொடியூசர் சைடுல இருந்து நல்லா கொடுப்பாங்கப்பா, நல்லா கொடுப்பாங்க. நான் இப்பவும் சொல்றேன்,
கொடுத்துருந்தாக்க நான் அன்றைக்கி வந்திருப்பேனா சார், நான் ரொம்ப பிஸி சார்னு இருப்போம் இல்லையா, அதனால் நான் வந்து எதையுமே எதிர்பார்த்து செய்கிறதே இல்லைங்க. கொஞ்சம் உங்களை மாதிரி தான் மலேசியா முருகன் உண்மையும் நேர்மையா மலேசியா கண்டிப்பாக போகிறேன். போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது மலேசியா போவேன், சிங்கப்பூர் போவேன், ஜப்பான் போவேன், எல்லா ஊருக்கும் போவேன். எல்லாம் காமெடியான ஒரு ஹீரோ ட்ராவல் பண்ணுறாங்க, நீங்கள் ஐடியா இருக்கா? இல்லை ஏன், நான் தான் சொல்லுறேங்க, நான் ஒரு நடிகர், கோமணம் கட்டிட்டு நடினாலும் நடிப்பேன், இல்லை ஆணூர் போய் அறுத்துட்டு நடினாலும் நடிப்பேன். இல்லை இது வந்து ஒரு ப்ரொடியூசரே வந்து என்கிட்ட சொன்னார், ஒரு ஒரு ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தில் அந்த ப்ரொடியூசர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டேரக்டர் கிட்ட சொன்னார், சார் தம்பி பேர் வந்து கூல் சுரேஷ், நமக்காக கேரக்டருக்காக எப்படி வேணாலும் நடிப்பான், ஆணூர் போய் அறுத்து கொண்டு நடி என்றாலும் நடிப்பான். அப்படி இல்லை, நிஜமாக தான், சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை, சிந்திக்க வேண்டிய விஷயம். அதனால் எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் ரெண்டு பேர் தான் கேரக்டருக்காக வாழ்றது, ஒன்று கமல் சாரு, இன்னொன்று யாரு? நீங்களே சொல்லுங்க, அதை நல்லா சொல்லுவீங்க. எஸ்டிஆர் இல்லை, நான் அதை ரைமிங்காக சொல்லுவேன்ண்ணா அப்படி இல்லைவா, இல்லை நீ சொன்னா அது ரைமிங்காக இருக்கும். அது நான் தான், நான் அதுதான் இது மூலயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். இப்போ அடுத்த உண்மைதாங்க, நான் சும்மா பொய் சொல்ல, இப்போ சமீபமாக வர இதில் எல்லாம் பாருங்கள், என்ன நான் மட்டும் இல்லை, என் சம்மந்தமாக பேசுபவர்கள் எல்லாருமே என்னை பற்றி பேசும்போது என்னை ஒரு மாசாக கெத்தாக தான் பேசுகிறாங்க. இப்போ வந்து அதுதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இன்றைக்கி வந்து எனக்கு வந்து என்னை பார்த்தவொடனே இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு நடிகரை பார்க்கும்போது டேய் அவர் போராடுறா அப்படின்வாங்க, ஆனால் என்ன பார்த்து கூல் சுரேஷ்டா இன்றைக்கி கூட நடந்துச்சுங்களா ஹோட்டலில் நடந்துச்சு. அப்போ அவங்க அறியாமலேயே அவங்க வந்து ஒரு காதலியை பார்த்த மாதிரி, இராணுவத்திலிருந்து வந்த இராணுவ வீரர் அவருடைய பொண்டாட்டியை பார்த்த மாதிரி, ஒரு குழந்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க அம்மாவை பார்த்த மாதிரி என்னை பார்த்தவொடனே அவங்களை அறியாமலே ஒரு இன்ஸ்பிரர் ஆகி ஏய் கூல் சுரேஷா தலைவா அப்படின்றாங்க. இதை நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். அப்படி என் மீது அவ்வளோ ரசிகர்கள், ரசிகர் பட்டாளம் அப்படின்னு வச்சேன், அப்படி வச்சுட்டு இருக்க என் மீது டைரக்டரோ இல்லை ப்ரொடியூசருங்களோ ஏன் என் மீது கண் பார்வை படவில்லை என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் தான். நான் நெஞ்சு நிமித்தி சொல்லுவேன், உண்மையிலேங்க நீங்கள் வந்து ஒரு படத்துலேயும் ஊரில் இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் நடிக்க வச்சுட்டு அந்த படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் திக்குமுழுக்க ஆடிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு நடிகர் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு வந்து சார் எனக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் அப்படின்னாக்க சார் உங்களுக்கு 6 லட்சமாக தரேன் வந்து நடிங்க அப்படின்றீங்க. எந்த ஒரு நடிகர் வந்து டேட் இல்லைன்றாங்களோ அவங்கள்ட்ட போய் சார் 1/2 நாள் கொடுங்க, 1 நாள் கொடுங்க அப்படின்றீங்க. அப்புறம் அவங்கள நடிக்க வச்சதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் வந்துட்டு என்ன அந்த நடிகர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, இந்த டைரக்டர் அப்படி பண்ணிட்டாரு, அந்த நடிகர் ஷூட்டிங் கூப்பிட்டா வரல, ப்ரொமோஷன் கூப்பிட்டா வரல அப்படின்ட்டு. ஏன் வாட்ச்மேன் மாதிரி நான் இல்லை, சோறு போடாத நாய் மாதிரி நான் இல்லை, நன்றி உள்ள நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறத மட்டும் பாருங்க. இப்போ எல்லாருமே என்ன மாதிரி எதிர்பார்க்குறது, ஒருத்தன் ஃபோன் அடித்தானா அவன் டக்குன்னு எடுத்துட்டான்னு வச்சுங்க, அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான் போல அப்படின்னு. அவன் வேலை வெட்டி இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப நேரமாக ஃபோன் எடுக்காமல் இருக்கணும், இல்லை 2 நாள் கழிச்சு அவன் திருப்பி அடிக்கணும், சார் நான் ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூட மீட்டிங்கில் இருந்தேன், மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட மீட்டிங்கில் இருந்தேன்னு பொய்யும் புரட்டும் திருட்டும் உருட்டும் பேசினாதான் அந்த ப்ரொடியூசருக்கு பிடிக்குது, அந்த டைரக்டருக்கு பிடிக்குது, உயிரை கொடுத்து கத்துறான இந்த கூல் சுரேஷ் அதை வந்து அவங்க மைண்டில் வரலையே. இது வந்து எனக்கு வருத்தம் இல்லை, அந்த படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனர் தான் யோசிக்கிறான். நம்ம வந்து ஊரில் இருக்கிறோம்னா நடிக்க வச்சு அவன் கேட்ட சம்பளம்லாம் கொடுத்து அவன் ஷூட்டிங்க்கு வராட்டியும் நம்ம எவ்வளவோ இது பண்ணியும் அவனை வந்து போட்டு அவன் நம்மளை சித்திராதை பண்ணி நம்ம ஷூட்டிங் எடுத்தான், ஆனால் படத்தை எப்படி ப்ரொமோஷன் பண்ணுன்னு தெரியாமல் நான் தலையில் தூக்கி வச்சு ஓடிட்டுருக்கேன். புரியுதுங்களா, மகாசூரன் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ண பார்த்தீங்களா, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அப்படி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது. அந்த இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில். ஏன்னா எனக்கு ஒரு கேரக்டரை செட் பண்ணி அந்த கேரக்டருக்கு என் பேரே வச்சு என்னோடய பொட்டு நகை சட்டை கிட்ட எல்லாமே அந்த கேரக்டர் வந்து என்ன தனியாக வெளியில் தெரியணும்னு சொல்லி அப்படி ஒரு கேரக்டரை உருவாக்கி கொடுத்தாரு அந்த மோகன்ஜி அவருக்கு. அதனால் சொல்கிறேன்னே அன்றைக்கெலாம் வந்து இந்த படத்துக்கு என்னை நம்பி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு அந்த டைரக்டருக்கு, இந்த படத்தை நம்ம வேறு விதத்தில் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த காருக்கு வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அன்றைக்கி நான் இழுத்துட்டு வந்து அதெல்லாம் பண்ண சொல்கிறேன். இதுதாங்க சினிமாவை நேசிக்கிறவன், இது நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் என்ன அர்த்தம், அப்போ நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பணம் எடுக்கிறீங்க. இப்போ இவனை போட்டாக்க இவனுக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுத்துட்டு 5,000 ரூபா கமிஷன் கொடுத்தா இவனுக்கு ஓகே, அப்போ நீங்கள் இவனை தான் போடுறீங்க. அப்புறம் பணம் வந்து வெளியில் வந்து வெளியில் தெரியல தெரியலன்னா அது எனக்கு தானே இது இல்லையா. நான் வந்து இப்போது இந்த படத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள படத்தில் நான் நடிக்கலை, எனக்கு இயக்குனர் கிருஷ்ணா சார் வந்து குறைஞ்சபட்சம் 23 வருஷமாக தெரியும். நான் காக்க காக்க படத்தில் நடிக்கும்போது அவர் தான் எனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தாரு, இந்த படத்துல வந்து கூலே
உனக்கு வந்து 15 நாள் டேட் இருக்கு, கண்டிப்பாக நீ இந்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. சில சூழ்நிலை நடிக்க முடியும், அதுக்காக நான் வந்து மனம் வந்து எதுவும் வருந்தி போல. இருந்தாலும் சினிமாவை நேசிப்பவன் அது யாராக இருந்தாலும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்பேன், புரியுதுங்களா? இப்போ கூட யாரோ கேட்டாங்க, ப்ரெஸ் மீடியா பீப்புள் யாரோ கேட்டாங்க, சிம்பு வராதால தான் கூல் சுரேஷா கூட்டுன்னு தானே. அது இல்லைங்க, இது வந்து என் வீட்டு ஃபங்க்ஷனு, என் அண்ணனோட கல்யாணத்துக்கு நான் சொல்லி தான் வரணுமா, என் அக்காவோட கல்யாணத்துக்கு நான் சொல்லி தான் வரணுமா? சொல்லுங்க. இல்ல இல்ல, அவங்க பத்திரிகாரங்க எதிரால செயல்படல, அவங்க மேல உள்ள பாசம், அவங்க மேல உள்ள நேசம், எஸ்டிஆர் மேல உள்ள பாசத்தினாலதான் எப்பா தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேக்குறது. புரியுதா? ஆள் இல்லன்னா இவர் எப்படி கேக்குறது, ஏடா இவன் வரலையாடா அப்படின்னு தான் கேட்பாங்க. இல்லையா, அந்த மாதிரி சொல்றாங்க. மட்டும் வச்சு செய்யறாங்க பத்திரிகாரங்க.